அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஐ சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, டீ கடை கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் மைதா மாவு, அது வந்து சர்க்கரையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு கப்பு. ஒரு முட்டை ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் இந்த ஸ்பூனில் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சம் சோடா மாவு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பிசையும் போது கொஞ்சம் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எல்லா பொருளையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துருக்குறேன், அதுக்கப்புறம் உப்பும் சோடா மாவும் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு, அப்புறம் ரவை, அப்புறம் முட்டை. அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் சேர்த்தா போதும், நிறைய வேணாம். இப்போ வந்து பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம வந்து சுகரை வந்து நம்ம பொடி பண்ணி சேர்த்துருக்குறோம், அதனால வந்து பார்த்து தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் பிசைஞ்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்க்குறேன். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 1/2 மணி நேரம் வச்சுருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு, பிசு பிசுலாம் இல்லை. பாருங்கள், நம்ம உருண்டை உருட்டுற அளவுக்கு வந்துருச்சு. நான் எண்ணெய் அடுப்பில் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி அதில் போட்டுடலாம். நீங்கள் பொரிக்கும் போது அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க, எண்ணெயை ரொம்ப காய விட்டுறாதீங்க. நீங்கள் ரொம்ப காய விட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாது, வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெந்துருக்கும், உள்ளே வெந்து வராது. அதனால் வந்து சிம்மில் வச்சே வேக வைங்க. ஒரு உருண்டை நான் இப்போ போட்டிருக்கேன். இன்னொரு உருண்டை எடுத்து நம்ம இப்படி வெட்டி கூட விட்டுக்கலாம். கத்தி எடுத்து இப்படி நல்லா போ இப்படி வெட்டிடுங்க. வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா விரிஞ்சு வரும். இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம வச்சுருக்க மீதி மாவுங்களையும் நம்ம வந்து உருண்டை உருண்டையாக உருட்டி போட்டுடலாம். நான் ஒன்று மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன், அடுத்தலாம் நான் கட் பண்ணாமல் சேர்க்குறேன். பாருங்கள், ஒரு சைடு நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். திருப்பி விட்டுருக்கேன், வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்கிறது மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாம் போட்டு எடுத்துட்டேன். இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒன்று தான் கட் பண்ணோம், மீதி எதுவுமே கட் பண்ண கிடையாது. நல்லா அழகாக எவ்வளோ சாஃப்டாக உள்ளெல்லாம் நல்லா வெந்து இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.